எகிப்தின் சூயஸ் கால்வாயில் கோரல் கிறிஸ்டல் என்ற கப்பல் சிக்கியதால் மீண்டும் அங்கு பாதை மூடப்பட்டுள்ளது. உலகளாவிய வர்த்தகத்தில் 1/10 அதிகமான சரக்குகள் ஒவ்வொரு ஆண்டும் செல்லும் வழிதான் சூயஸ் கால்வாய். எகிப்தில் உள்ள இந்த கால்வாய் செங்கடலில் உள்ள எகிப்தின் சூயஸ் நகரின் ஊடாக மத்திய தரைக்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கிறது. இந்த பாதையில்தான் ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவிற்கு சரக்குகள் நேரடியாக செல்கின்றன. இந்த பாதையை தவிர்த்தால் ஆப்பிரிக்காவில் உள்ள குட் ஹோப் முனையை சுற்றி செல்ல வேண்டும். அதற்கு பல நாட்களோ அல்லது வாரங்களோ ஆகும். 1869 தொடங்கப்பட்ட இந்த சூயஸ் கால்வாயில் 1960களில் வர்த்தகம் கணிசமாக வளர்ந்தது. இதனால் இது ஒரு முக்கிய கடல் பாதையாக மாறியது. தற்போது இந்த சூயஸ் கால்வாயில் கோரல் கிறிஸ்டல் என்ற கப்பல் சூயஸ் கால்வாயின் இரட்டை பாதையில் சிக்கியுள்ளது. இதனால் அவ்வழி முடக்கப்பட்டுள்ளது. இது போன்ற இந்த கடல் பாதையில் போக்குவரத்து நெரிசல் சம்பவங்கள் முன்னரே வரலாற்றிலும் நிகழ்ந்துள்ளது. 1967 நடைபெற்ற 6 போரின் போது கடும் சண்டைக்கு இடையே 15 வணிக கப்பல்கள் சூயஸ் கால்வாய்க்கு செல்லும் வழியில் சிக்கிக்கொண்டன. அப்போது இந்த பாதை மூடப்பட்டது. இதன் முடக்கம் உலகம் முழுவதையும் பாதித்தது. இது நீண்ட காலம் நீடித்தது. மிகப்பெரிய தாக்கம் எகிப்துக்கு இதனால் ஏற்பட்டது. ஏனெனில் அதன் ஒட்டுமொத்த உற்பத்தியில் 4% சூயஸ் கால்வாய் வழியாக செல்லும் கப்பல்களிடமிருந்து வசூலிக்கப்படும் கட்டணத்தில் இருந்துதான் வந்து கொண்டிருக்கிறது. கால்வாயில் சிக்கி தவித்த 15 கப்பல்களில் ஒன்று மூழ்கிவிட்டது. மீதமிருந்த 14 கப்பல்கள் அடுத்த 8 அங்கேயே நிற்க வேண்டியதாயிற்று. இதே போன்று இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் சூயஸ் கால்வாயில் எவர்கிரீன் என்ற மாபெரும் சரக்கு கப்பல் சுமார் 1 சிக்கியது. இந்நிலையில் கோரல் கிறிஸ்டல் என்ற கப்பல் சூயஸ் கால்வாயின் இரட்டை பாதையில் சிக்கியுள்ளது. அதன் பிறகு மற்ற கப்பல்கள் மற்ற பாதையில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. கோரல் கிறிஸ்டல் சிக்கியதால் அந்த பாதை தற்போதைக்கு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இந்த கோரல் கிறிஸ்டல் கப்பலில் 43,000 எடை இருந்துள்ளது. இந்த கப்பல் போர்ட் சூடான் நோக்கி சென்று கொண்டிருந்தது. கோரல் கிறிஸ்டல் கப்பல் சுமார் 225 நீளமும் 32 அகலமும் கொண்டது. இந்த பாதையில் இந்த கப்பல் பலமுறை சூடான் சென்று வந்துள்ளது. ஆனால் இந்த முறை கப்பல் சிக்கிக் கொண்டது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை வெளியில் எடுப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் என்பது குறித்த சரியான தகவல் தெரியவில்லை.